பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பட்டா மாறுதல் தொடர்பாக ஆவணங்கள், ஒரு பட்டா மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டா மாற்றத்திற்கான ஆவணங்களை நாம் வருவாய் வட்டாட்சி அலுவலகத்தில் சமர்ப்பிக்கும் போது தான் பட்டா மாறுதல் உத்தரவை வருவாய் வட்டாட்சியர் வந்து பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவு நகல் ப்ளஸ் அந்த பட்டா மாறுதலுக்கான ஆவணங்கள், இது ரெண்டுமே வட்டாட்சி அலுவலகங்களில், வருவாய் கோட்ட அலுவலகங்களில், மாவட்ட அலுவலகங்களில் பராமரிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால், பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு 2002 ஒரு சுற்றறிக்கை வந்து நம்முடைய தமிழகர் சார்பில் வெளியிட்டாங்க. அதே சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி 2015 அந்த சுற்றறிக்கையை வந்து மறுபடியும் வந்து ரிமெம்பர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதாவது 2002 வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை நினைவூட்டும் வகையில் இந்த பட்டா மாறுதலுக்கான உத்தரவுகள் ப்ளஸ் பட்டா மாறுதலுக்கான ஆவணங்களை வருவாய் வட்டாட்சி அலுவலகம், வருவாய் கோட்டாட்சி அலுவலகம், மாவட்ட அலுவலகம், இந்த 3 அலுவலகங்களில் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போய் ஒருத்தர் போடுறாரு, என்னோட நிலத்தை ஒருத்தர் பட்டா மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, இவர் என்னென்ன ஆவணங்கள் கொடுத்தாரோ அந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி வட்டாட்சியருக்கோ இல்லை கோட்டாட்சியருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு போடுதுன்னு வைங்க. இந்த உத்தரவுக்கான அந்த பட்டா மாறுதல் ஆவணங்களை கொண்டு வந்து அவங்க சப்மிட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக என்னென்னா, சரியான ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற தகவல் தான் நிறைய வந்து இந்த உத்தரவுக்கு வந்திருக்குது. அதனால நம்முடைய அரசாங்கம் அப்போதைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆவணங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் வந்து நீங்கள் 3 முடித்து நீங்கள் தூக்கி போட்டுறக்கூடாது, அதை ஒரு மூல ஆவணமாக எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் பராமரிக்கணும் அப்படி சொல்லி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவு நகலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு வாசிக்க போகிறேன். நிறைய உறவுகள் வந்து கேட்ட கேள்விக்கான விடை கண்டிப்பாக அதில் கிடைக்கும். பட்டா மாறுதலுக்கான நகல் வந்து எங்கே இருக்கும், பட்டா மாறுதலுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுத்ததை வந்து கோப்புகளை பராமரிக்கிறாங்களான்னு நிறைய தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கான ஒரு விடை இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கே வந்து இந்த சுற்றறிக்கை கிடைச்சிருக்குது. இது 2015 ப்ளஸ் 2002 வந்த இந்த 2 சுற்றறிக்கையும் வந்து நாம் இன்றைக்கி ஓரளவு சொல்ல போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக அன்றாட மக்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய நிலப்பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற பட்டா சீட்டிங் பண்ணி பட்டா மாற்றுற நிறைய நபர்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து பயன்படும். எந்த வகையில் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பட்டா மாறுதலுக்கான ஆவணங்களை ஒருத்தர் வந்து கொடுத்து தான் பட்டா மாற்றல் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு இந்த கோப்புகளை நீங்கள் நிச்சயமாக தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கேட்டு நீங்கள் கலாய்வு செய்ய முடியும். இல்லை, தகவல் பெறு உரிமை சட்டத்தில் இந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கையில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்போ பட்டா மாறுதலுக்கான ஆவணங்கள் ப்ளஸ் பட்டா மாறுதலுக்கான ஆர்டர் காப்பி ரெண்டுமே வந்து அலுவலகத்தில் பராமரிக்கும் 2002 சொல்லியிருக்காங்க, இந்த 2015 சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் எனக்கு தயவு செய்து என்ன செய்யணும்னா எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டிஐலையும் கேட்கலாம், நேரடியாக ஆர்டிஐயில் டூஜியை கலாய்வு செய்து நம்ம அந்த ஆவணங்களையும் போய் பார்வையிடலாம். அதுக்கு கண்டிப்பாக இந்த சுற்றறிக்கை யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த தகவலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போவோம். இதுதான் அந்த சுற்றறிக்கை. மிக அவசரம், தனி கவனம் இதில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நில நிர்வாகத்துறை சேப்பாக்கம் சென்னை 5 வந்து வெளியிட்டிருக்காங்க. 15/4/2015 வெளியிட்ட சுற்றறிக்கை. பொருள் பாருங்கள், பட்டா மாறுதல் வட்ட கோட்ட மற்றும் மாவட்ட அளவில் பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குவது, உத்தரவு ஆவணங்களை நிரந்தர ஆவணங்களாக பராமரிக்க ஏற்கனவே அறிவுரைகள் சுற்றறிக்கை வாயிலாக வழங்கப்பட்டது, மீண்டும் வலியுறுத்தி அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. பார்வையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ் அலுவலக சுற்றறிக்கை, அதாவது 2002 வெளியிட்ட சுற்றறிக்கை, 21/5/2002 வெளியிட்ட அந்த சுற்றறிக்கை வந்து பார்வையில் சொல்லியிருக்காங்க, வட்டாட்சியர் அலுவலகங்களில் பட்டா மாறுதல் கோரி வரும் மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு ஆணை வழங்கி மாறுதல் மேற்கொண்ட பின்னர் அக்கோப்புகளை 3 கழிந்த பின்னர் அளிக்கப்பட்டு விடுவதாக தெரிய வந்ததை அடுத்து, இதனால் இவ்வாணையின் மீது பாதிக்கப்பட்டவர்களால் செய்யப்படும் மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் விசாரணையின் போது அக்கோப்புகள் இல்லை என தெரிவிக்கும் போது அம்மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் மீது முடிவு செய்து மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பார்வையில் காணும் இவ்வலுவலக சுற்றறிக்கையில் இனி வருங்காலங்களில் இவ்வாறு பட்டா மாறுதல் செய்யும் அனைத்து ஆவணங்களையும் நிரந்தர கோப்புகளாக முடித்து பதிவறையில் பராமரிக்கப்பட வேண்டும் எனவும், விசாரணைக்கு கோரும்போது உடன் தாமதமின்றி அவற்றை அனுப்பி வைத்தல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுவதுடன் இதில் தவறுகள் எதுவும் நடந்துவிடக்கூடாது எனவும் அறிவிக்கப்படுகிறது. 2, இருப்பினும் மேற்படி பட்டா மாறுதல் சம்பந்தமாக கோப்புகள் 3 முடிவாக முடிக்கப்படுவதை தெரிய வருகிறது.
அதுக்கப்புறம் பட்டா மாறுதல் சம்பந்தப்பட்ட கோப்புகள் மிகவும் முக்கியமான என்பதால் ஏற்கனவே பார்வையில் காணும் சுட்டறிக்கையில் அளிக்கப்பட்ட அறிவுரைகள் மீண்டும் வலியுறுத்துகின்றன. இதில் விடுபாடுகள் ஏதும் இல்லாததை உறுதி செய்யுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏற்கனவே வழங்கப்பட்ட சுட்டறிக்கை நகல் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 3 ஆண்டில் வந்து இந்த பட்டா மாறுதலுக்கான ஆவணங்களை வந்து அழிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை அழிச்சிடாதீங்க. அது தொடர்பாக வழக்குகள் விசாரணைகள் வரும்போது மேல்முறையீடு செய்யும்போது அந்த ஆவணங்களை தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த ஆவணங்கள் இல்லைங்கிறதுனால தீர்ப்பு சொல்வதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நிரந்தர ஆவணங்களாக நிரந்தர கோப்புகளாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தி தான் இந்த சுட்டறிக்கை. 5 சொல்கிறாங்க பாருங்கள், இது தொடர்பாக அனைத்து வட்டாட்சியர்கள் கோட்டாட்சியர்களுக்கு தகுந்த அறிவுரை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த சுட்டறிக்கையில் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதலை உடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைமைச்சர் அந்த கிர்ஜா வைத்தியநாதன் வந்து இதை வந்து அனுப்பியிருக்காங்க நில நிர்வாக ஆணையத்திற்காக. பெருநர் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட தலைமை ஆட்சித்தலைவர்கள் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அதாவது டிஆர்ஓக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த 2002 அனுப்பின அந்த சுட்டறிக்கை இதில் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதில் இணைச்சும் இருக்கிறாங்க. அது பாருங்கள், 21/5/2021 வெளியிட்ட சுட்டறிக்கை தான். பொருள் பட்டா மாறுதல் வட்ட கோட்டை மற்றும் மாவட்ட அளவில் பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குவது உத்தரவு ஆவணங்கள் நிரந்தர முடிவு ஆவணங்களாக பராமரிக்க அறிவுறுத்தல் வழங்கப்படுவது தொடர்பாக அப்படின்னு சொல்லுங்கள். 2002 சொல்லிட்டாங்க ஆல்ரெடி பட்டா மாறுதலுக்கான ஆவணங்களை கோப்புகளை நீங்கள் நிரந்தரமாக பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2015 அதை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குன்னா இடைப்பட்ட காலங்களில் இதை சரியாக இதை கடைபிடிக்கலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெளிவாக வழங்குது. 2015 இதை அதிகமாக வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ குளறுபடிகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மறுபடியும் நம்முடைய அரசாங்கம் வந்து ஊர்ஜிதமாக அந்த சுட்டறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்களும் இந்த சுட்டறிக்கையை எடுத்து நீங்கள் உங்களுடைய நில தொடர்பான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அதாவது பட்டா ஆவணங்கள் பட்டா மாறுதலுக்கான ஆவணங்கள் பட்டா மாறுதலுக்கான உத்தரவு நகல்கள் நாம் ஏற்கனவே அந்த 2015 வெளியிட்ட சுட்டறிக்கையில் படித்தால் தான் இதிலையும் போட்டிருக்காங்க. பதிவு மாற்றம் குறித்த சீராய்வு மனுக்கள் ஆணையர்கள் அவர்களால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கீழமை நீதிமன்ற கோப்புகள் வட்டாட்சியர் அலுவலக கோப்புகள் அளிக்கப்பட்டு விட்டது அல்லது கிடைக்கப்பெறவில்லை என்றோ தெரிவிக்கப்படுகிறது. பட்டா மாறுதல் இனங்களில் வட்டாட்சியர் அலுவலக கோப்பை மூலக்கோப்பாக பயன்படுத்த வேண்டும். வட்டாட்சியர் அலுவலகங்கள் பட்டா மாறுதல் கோரும் மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு ஆணை வழங்கி மாறுதல் கொண்ட பின்னர் அக்கோப்புகளை MTR PDR 3 கழித்த பின்னர் அளிக்கப்பட்டு விடுவதாக தெரிகிறது. இதனால் இவ்வாணையின் மீது பாதிக்கப்பட்ட நபர்களால் செய்யப்படும் மேல்முறையீடு சீராய்வு மனுக்கு விசாரணைக்கின் போது அக்கோப்புகள் இல்லை என தெரிய வரும்போது அம்மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் மீது முடிவு செய்து மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே இனி வருங்காலங்களில் இவ்வாறு பட்டா மாறுதல் செய்யும் அனைத்து ஆவணங்கள் நிரந்தர கோப்புகளாக முடித்து பதிவறையில் பராமரிக்க வேண்டும் எனவும் விசாரணைக்கு கோரும்போது உடன் தாமதமின்றி அனுப்பி வைத்தல் வேண்டும் எனவும் அனைத்து வட்ட கோட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அறிவிக்கப்படுகிறது. இதில் தவறுதல் ஏதும் நடந்துவிடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தக்க அறிவுரை வட்டாட்சியர் கோட்டாட்சியர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்த சுட்டறிக்கையை நம்முடைய தமிழக சார்பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நில நிர்வாக ஆணையரகத்தில் இருந்து அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு இந்த உத்தரவு மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த உத்தரவை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் நிச்சயமாக எல்லா உறவுகளுக்கும் பயன்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கீழே இந்த PDF கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கான ஆலோசனையை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு காரணங்களை சந்திக்கிறவர்களே, நன்றி.